Hi friends, welcome to Tutor Juice. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ் டாஸில் டேட் அண்ட் டைம் அப்படிங்கிற கமெண்ட்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நான் கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேட் அப்படிங்கிற கமெண்ட் பற்றி பார்க்கலாம். இந்த டேட்டுன்ற கமெண்ட்டை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டமோட கரண்ட் டேட்டை கமெண்ட் ப்ராம்ப்ட்லேருந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேட் அப்படிங்கிற கமெண்ட்டை ஜஸ்ட் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்டர் பண்ணுறேன் பாருங்கள். நம்ம சிஸ்டமில் இப்போ கரண்ட் டேட் என்ன இருக்கோ அந்த டேட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஸ்பிளே ஆகுது. அது 11/3/2016 அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகுது. நமக்கு டிஸ்பிளே ஆகிற டேட் ஃபார்மேட் வந்து பார்த்திங்கன்னா மந்த், டே, இயர் அப்படின்ற ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆல்ரெடி 3 இருக்கு இல்லைங்களா டேட்டு. நான் இந்த டேட் வந்து பார்த்திங்கனாக்கா 13 சேஞ்ச் பண்ண போகிறேன். இங்கே என்டர் த நியூ டேட்னு இருக்கு இல்லைங்களா, இந்த ஆப்ஷனில் போயிட்டு நம்ம நியூ டேட் என்னவோ அந்த டேட்டை என்டர் பண்ணிக்கலாம். சேம் நம்ம என்டர் பண்ணுற டேட்டும் வந்து பார்த்திங்கன்னா மந்த், டே, இயர் அப்படின்ற ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எனக்கு 11 இருக்கு இல்லைங்களா, சேம் நான் வந்து பார்த்திங்கன்னா மந்த் 11 அப்படிங்கிறதே கொடுத்துக்கிறேன். டே மட்டும் வந்து பார்த்திங்கனாக்கா 3 இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக 13 அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இயர் வந்து பார்த்திங்கன்னா 2016 அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். நான் இப்போ ஜஸ்ட் என்டர் பண்ணுற பாருங்கள். நம்ம சிஸ்டமோட கரண்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிருக்கும். டேட் சேஞ்ச் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம இங்கே கீழே பார்த்தோம்னா நமக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டைம் அப்படிங்கிற கமெண்ட் பற்றி பார்க்கலாம். சேம் இந்த டைம் அப்படிங்கிற கமெண்ட்டு நமக்கு எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா சிஸ்டமோட கரண்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கமெண்ட் ப்ராம்ப்ட்லேருந்தே சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா டைம்ங்கிற கமெண்ட்டை ஜஸ்ட் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்டர் பண்ணுறேன் பாருங்கள். நம்ம சிஸ்டமோட கரண்ட் டைம் என்ன இருக்கோ அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஸ்பிளே ஆகுது. சேம் இதே டைம் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கீழேயும் இருக்குது. இப்போ என்டர் த நியூ டைம்னு இருக்கு இல்லைங்களா, இங்கே போய்ட்டு நம்ம நியூ டைம் என்னவோ அந்த டைமை வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்டர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹார்ஸ் என்டர் பண்ணணும். நான் வந்து பார்த்திங்கன்னா 2 ஹார்ஸ் அப்படிங்கிறதே கொடுத்துக்கிறேன். கோலன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ மினிட்ஸோ அந்த மினிட்ஸ் என்டர் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 49 இருக்கு இல்லைங்களா, நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 30 அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட்ஸை கொடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 10 அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மில்லி செகண்ட் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆப்ஷன் தான், கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம். சின்ன ஒரு டாட் வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மில்லி செகண்ட் என்டர் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 5 அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் நான் இப்போ என்டர் பண்ணுற பாருங்கள். நம்ம சிஸ்டமோட டைம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடுக்கும். நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னாக்கா டைம் சேஞ்ச் ஆகிருக்கிறத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த மாதிரி அட்வான்ஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னாக்கா www.tutorjuice.com வெப்சைட்டு விசிட் பண்ணுங்கள். அண்ட் எங்கள் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.